ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சமையல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம போன வீடியோவில் வந்து மூரா வந்து வறுவல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மூரா வந்து எடுத்தீங்க, அதை வந்து சுத்தம் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு கிளியராக காணிக்கல அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கி, கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் நாங்கள் மூரை எடுத்து உங்களுக்காண்டி இதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி எடுக்கிறதுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் காட்டுவோம். நிறைய பேர் வந்து இது கடல் குச்சியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கடல் குச்சி தான். நாங்களும் சின்ன வயசில் நிறையா நாங்கள் எடுக்க மாட்டோம். நிறைய பேர் யாராவது சாப்பிட்டுட்டு அந்த தோடை மட்டும் கரையில் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து பிச்சுட்டு போயிட்டு நாங்களும் ஸ்கூலில் போய் நல்லா சீன் போடுவோம். இதுதான் கடல் குச்சி, இது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சீன் போடுவோம். அந்த அனுபவம்லாம் எங்களுக்கும் நிறைய இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா கடல் குச்சி தானு, இது வந்து கடல் குச்சி தான். கமாண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, யாருமே இது அந்த மாதிரி கேட்கல, இது வந்து தாவர இனமா இல்லை விலங்கினமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இது ஒரு மீன் இனம் தான். இது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கடலில் அந்த பாறைகளில் இருக்கிற பாசிகளை மட்டும்தான் சாப்பிடும். இது இருக்கிற இடமும் பாறைகளில் அந்த கேப்பில் தான் அதிகமாக இருக்கும். இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் உள்ளே போய் மோர் எடுக்கிறத எங்களுக்கு காணிக்கல அப்படின்ட்டு. அதை வந்து நாங்கள் ஏன் காணிக்கல அப்படின்னா, எங்கிட்ட வந்து பெரிய அளவில் கேமராலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் ஒரு டைம் வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே எப்படி போய் எடுக்கணுங்கிறது வர நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். உள்ளே போய் நாங்கள் வந்து அது எப்படி இருக்கும், பாறையில் எப்படி இருக்குது, அதை நாங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் வச்ச அந்த மூரை வறுவல் வந்து என்ன டேஸ்ட்டில் இருந்து அப்படின்ட்டு. நாங்கள் வச்ச மூர வரவில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே பீஃப் சாப்பிட்டா அந்த ஃபீல் வந்து எங்களுக்கு அப்படியே வேறு வேறு லெவல் டேஸ்ட். செம்மையாக இருந்துச்சானா பீஃப், அந்த டேஸ்ட் இன்னும் எங்கள் நாக்கில் அப்படியே ஒரு எண்ணூறுக்கா கிடச்சா சாப்பிடலாம் போல் அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் எப்போ சாப்பிட்டது அப்படின்னா, சின்ன வயசில் எங்கள் தாத்தா எல்லாம் போய் எடுத்து எடுத்து கொண்டு வந்து தருவாங்க, அந்த டைம் சாப்பிட்டது. ஆனால் அந்த டைம் அவங்க சமையல் பண்ணியிருந்தனால அது ஒரு டேஸ்ட்டாக தெரியல, அந்த டேஸ்ட் மறந்துடுச்சு. இப்போ புதுசாக நாங்களே போய் அவங்க எங்களுக்கு இது எப்படி எடுக்க தெரியும் அப்படின்னா, எங்கள் தாத்தாலாம் இப்படி போய் எடுக்க போங்க அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் போனது. அந்த டேஸ்ட் வந்து ரெண்டாவது நாங்கள் இப்போ சமையல் பண்ண டேஸ்ட்டுமே எங்கள் நாக்கில் அப்படியே டேஸ்ட்டு ஒட்டி போயிருக்கு. வேறு லெவல் டேஸ்ட் சொல்லப்போனால் ஒரு பீஃப் மாதிரி, பீஃபை விடவும் நல்லா தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு ஆச்சு. இன்னும் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கி, இப்படி ஒரு உயிரினம் வந்து கடலில் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் சேனலில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு உயிரினம் மட்டும் அப்படி இல்லை, கடலுக்கு நமக்கு தெரியாத எங்களுக்கு தெரியாத உயிரினமே நிறைய இருக்குது. ஆனால் சாப்பிடக்கூடிய உயிரினம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம டைம் பாஸ் குக்கிங் சேனலில் கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லோரும் நம்ம டைம் பாஸ் குக்கிங் சேனலில் கண்டிப்பாக வாட்ச். இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கி, நிறைய சின்ன சின்ன குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த குறைகளை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எல்லாமே கிளியர் ஆக்கிடுவோம். இப்போவுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குறைகள்லாம் மாத்திரை தான் முழுமையாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். என்ன ஒன்று, அவங்க குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே தப்பாக நினைக்கல. அவங்க குறை சொல்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஓ நம்மகிட்ட இவ்வளோ குறை இருக்குதா, அப்போ நம்ம இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இன்னும் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்னும் நாங்கள் வீடியோ வந்து இன்னும் நல்லா பண்ணணுங்கிறது நீங்கள் சொன்னனால தான் எங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா அதுவங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கே செய்யாது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதனால் நாங்கள் நீங்கள் குறை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டோம். நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் இந்தளவு வளர முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சூப்பர் நண்பா, சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம டைம் பாஸ் குக்கிங் சேனல் வந்து நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு டைம் பாஸுக்கு தான், ஞாயிற்றுக்கிழமைனா அப்படியே ஒரு சின்ன சமையலை போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பசங்களை வந்து ஆரம்பித்தோம். ஆனால் வந்து இந்த லெவல் வரும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கள் வீடியோலாம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவே முட்டை வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு தான், எக்ரெஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டிருந்தோம். நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடச்சி அந்த வீடியோலலாம். அந்த வீடியோ ரெண்டாவது வந்து மோல் ஸ்க்ரப் இல்லி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் நல்லா வியூஸ் போச்சுது. அதில் தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடிச்சு, ஓ நம்ம நிறைய வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்யூ. மூரை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு வீடியோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதில் மேக்ஸிமம் சமையல் எப்படி பண்ணணும்,
அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது எப்படி கழுவணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் இருக்காது. அந்த வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் பாஸ் குக்கிங் சேனலில் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.